டேய், நீ என்னடா இங்கே வந்து நிற்கிற? நான் உன் மனசாட்சி. நீ எங்கே போறியோ அங்கேயே தான் நானும் இருப்பேன். இப்போ உனக்கு மனசாட்சி இல்லையான்னு கேட்க வந்திருக்கேன். ஏண்டா, எம்ஜிஆர் பசங்கன்னு நான் ஆரம்பித்த யூடியூப் சேனல் வீடியோவே காணும். அட போடா மனசாட்சி பாயில. இப்போ நான் என்ன பண்ண முடியும்? இப்போ என்னோடய எம்ஜிஆர் பசங்க சேனலும் அப்படியே பவுசாக நிற்கிது. ஏதாச்சும் ஐடியா கொடுக்கலாம்ல? மனசாட்சியாக இருந்து என்ன பண்ணியோ நீங்கள் உன் ஃப்ரெண்ட்ஸும் கிட்டே கேட்க வேண்டியதானே ஹெல்ப் அப்படின்ற. ஓகே, ஆ சொல்றா, என்ன விஷயம்? லாக்டவுனில் வீட்லேயே இருக்க கடுப்பாக இருக்குடா. எல்லாம் ஓடி போயிடும் மச்சான், இன்னும் சிம்பிள். செல்ஃபோனில் கல் தூக்கி அடிக்க முடியாதுன்ற தைரியத்தில் தானே பேசுகிற? டேய் கோச்சிக்காது மச்சி, உனக்கு மட்டுமா வீட்டில் இருக்க கடுப்பாக இருக்கு, எங்களுக்கு தான் கடுப்பாக இருக்கு. இப்போ அதுக்கு என்ன பண்ண சொல்கிறேன், ஷூட்டிங்க்கும் போக முடியாது, இதனால் நம்ம எம்ஜிஆர் பசங்க வச்சா காக்கா ஓட்டுற டவுனுக்கு மாதிரி இருக்க. ஆமாம் மச்சி, அதுவும் ஃபேக்ட் தான். அதுக்கு நம்ம இப்போ என்ன பண்ணணும்ன்ற ஏதாச்சும் ஒரு ஐடியா கொடுக்கலாம்ல? ஐடியாவா? அதே என்ற ஏன்ட்ட கேட்குற? நீயே ஒன்று பெட்டராக யோசிச்சு பல, அதையே ஃபாலோ பண்ணுறான். லாக்டவுனில் என்னடா பண்ண முடியும், வெளியே போக முடியாது. ஃபஸ்ட்டு லாக்டவுனில் வந்து ஒரு சாங் கம்போஸ் பண்ணோம். இப்பயும் சாங் கம்போஸ் பண்ண மச்சி, ஈஸி தான் மச்சி. எது மறுபடியும் ஏன் குரல் இல்லையா? எஸ் தே இன் யோர் வாய்ஸ் தே அப்படின்ற. அப்படிதான்ற. அவனுக்கு ஈஸியாக சொல்லிட்டானுங்க. பாட்டு பாட ஏன் லிரிக்ஸ் எதிர்த்து? ஐ கேன் ரைட் லிரிக்ஸ் யூனோ. சரி, அப்படி நீ லிரிக்ஸ் எழுதுறனா என்ன பாட்டு? நான் மாதிரி பாட்டு சொன்னால் தானே தெரியும். நட்பை பற்றி பாடலாம், ஈஸி. நட்பு ஓகே. இப்பவே நட்பு கூட்டம் எங்க ஆட்டம் நீ